ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சரவணன் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க, கூடவே இந்த பெல் பட்டன் அமுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த பிரிஞ்சால் ஆம்லேட் செய்ய போகிறோம் கத்திரிக்காயில். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபன்னி கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையிலே நான் வந்து லெட்டர் போட்டேன், ஆறு அல்ஃபபெட் ஆர். இது பாருங்கள், இந்த நீங்கள் எப்பவும் லாஸ்ட்டில் பண்ண மாதிரி எல்லா இதில் ஷேர் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அதெல்லாம் ஸ்டேட்டஸில் போய் ஷேர் பண்ணுங்கள் நம்ம லிங்க்கை. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லெட்டர் போட்டிருப்பேன், அது ஒரு ஓட் ஃபார்ம் ஆகும். பாருங்கள், எக்ஸாம்பிள் எல்லாமே கொடுத்துருக்கு. நீங்கள் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்கள், பார்த்தா தெரியும். அது மாதிரி டோட்டல் அஞ்சு வேர்டு நம்ம இந்த கேமில் வந்து யூஸ் பண்ண போகிறது, அஞ்சு வேர்டு தான். அது ஃபஸ்ட்டு கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்றைக்கி காலையில் போட்டாச்சு. நீங்கள் வந்து இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இந்த செய்ய போகிறோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக் ஆம்லேட்டு. இது நம்ம பிரிஞ்சால் ஆம்லேட்டு பாருங்கள். இது எடுத்து வச்சுருக்கு ரெண்டு பெரிய கத்திரிக்காய். இது நம்ம ஊரில் வந்து சின்னதாக இருக்கும், இங்கே இந்த எக் பிளான்ட் சொல்கிறோம், இது பெருசாக இருக்கும். இது கொஞ்சம் இது நல்லா இந்த மேரேஜ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள். இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுருக்குறோம் கத்திரிக்காய். கத்திரிக்காயில் உங்களுக்கு நிறைய நல்ல இதெல்லாம் இருக்குது. ஸ்லைஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த நல்லா பாருங்கள், அந்த மீன் வந்து ஸ்லைஸ் போடுவோம்ல அந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து உருண்டை உருண்டையாக வெட்டி வச்சுருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து மசாலா வந்து தடவி கொஞ்ச நேரம் வைக்கணும். கத்திரிக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இது, நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பவுடர்ஸ் எடுத்து வச்சுருக்குறோம். மிளகாத்தூள் மெயின் இதுக்கு தடவுறதுக்கு, நம்ம மீனில் தடவுற மாதிரியே. உப்பு, மஞ்சத்தூள் பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த கத்திரிக்காயில் வந்து ஒரு இதில் போட்டு அதை தடவிக்கங்க. இப்போ இதில் போட்டு நம்ம தடவுறோம். இந்த பேஸ்ட்டு வந்து மசாலா பேஸ்ட்டை வந்து தடவுறோம். நல்லா கையில் வச்சு தடவிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தடவி வந்து அப்படியே எடுத்து கொஞ்சம் நேரம் காய வைக்கணும். மீன் பண்ணுற மாதிரியே தான் இதுவும். கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அது நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சர்ப்ரைஸிங்காக கொடுங்க. குழந்தைங்க எல்லாம் கத்திரிக்காய்னாலே சாப்பிட மாட்டாங்க, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே ஒரு பீஸ் கூட இருக்காது. நீங்கள் தான் பாருங்க, இப்போ பார்க்குறீங்கள பாருங்கள். கொஞ்சம் வந்து மசாலா ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்க்க நல்லா சிவப்பாக நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது. இது கொஞ்சம் நேரம் காயணும். காய்ச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அந்த பாருங்கள், இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். நம்ம அந்த மிடில் இது மட்டும் உள்ள அந்த நடுப்பகுதியை மட்டும் வந்து கத்தி யூஸ் பண்ணி இப்படி ரவுண்டாக வெட்டி எடுத்துடுங்க பாருங்கள். அந்த தோல் இது வந்து தோல் பாகத்தை தனியாக எடுத்துட்டோம், அந்த நடு பாகத்தை தனியாக எடுத்துட்டோம். அதை எடுத்து வச்சிடணும் ஃபஸ்ட்டு. ஆனால் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதனால் ரெண்டுமே நமக்கு தேவை. எடுத்து கட் பண்ணு, இந்த நடுவு இருக்கீங்களா, நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நல்லா மாவு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி ஈஸியாக கட் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸு, இந்த மட்டர் இருக்கு இல்லைங்களா, பச்சை பட்டாணி, அது கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்குது ஒரு ஃபில்லிங்காக. அது பாருங்கள், அது கூட நம்ம இந்த கத்திரிக்காய் இதுவும் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு மூணு எக்கு எடுத்துருக்குறோம். முட்டை வந்து நம்ம இப்போ வந்து
இது சேரும்போது வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த கூட வந்து எக்ஸு வந்து நம்ம வந்து இப்போ சேர்த்துணும். பாருங்கள், உடச்சி ஊற்றியாச்சு. ஊற்றி இதில் வந்து நம்ம அந்த காய் வெட்டி வச்சுருந்த காய், கத்திரிக்காயோட வெட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாமே இதில் போட்டோம். கத்திரிக்காய் அந்த வெட்டினதையும் போட்டாச்சு. போட்டு நல்லா கலக்கிக்கங்க. இப்போ வந்து ஆயில் வந்து ஒரு பேனில் விட்டாச்சு. இப்போ அந்த அவுட்டர்ஸில் லேயர் வந்து இருக்குல்ல, கத்திரிக்காயோட இது உருண்டை, அது பாருங்கள் எடுத்து இந்த மாதிரி வந்து பேனில் வச்சிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம அந்த மிக்சர் முட்டை கலவை இருக்கு இல்லைங்களா, அது வந்து இதில் வந்து ஊற்றி ஃபில் பண்ணிடணும். இதில் இப்படியே ஊற்றி இப்படியே இந்த அந்த கேப்பு வந்து அப்படியே அப்படியே நிறைஞ்சிரும். இப்போ ஃபில் ஆயிடுச்சு. இப்படியே இதை வந்து வேக விடணும். இப்போ அது அப்படியே வந்து நம்ம வந்து வேக வேக நம்ம திருப்பி விட்டோன்னா ஃபஸ்ட் கிளாஸாக அந்த நம்ம அந்த பிரிஞ்சால் எக் கேக் இது மாதிரியே வைங்களேன். கேக் மாதிரியே தான் இருக்கும். பார்க்க பாருங்கள், கடைசியில் பாருங்கள். கேக்குன்னா சொல்லிக்கலாம் நீங்கள், பிரிஞ்சால் எக் கேக். ஒரு டிஃப்ரெண்ட், நீங்கள் கேக் இதெல்லாம் சொன்னால் அடித்து பிடிச்சி வந்து தெரியல, அடித்து சாப்பிட்ருவாங்க உங்கள் பசங்க. பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா கத்திரிக்காய் உங்களுக்கு தெரியும், ஒரு செகண்டில் வந்து இதாயிரும். அதனால் டைமே ஆகாது. குயிக்காக ரெடி பண்ணி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இல்லை, கத்திரிக்காயில் நல்ல ஹெல்த் இது இருக்குது பாருங்கள், போனுக்கு நல்லது, அதேமாரி டைஜஷனுக்கு நல்லது, சுகரை வந்து உங்களுக்கு கண்ட்ரோலில் வைக்கும், சாஃப்டான இருக்கும், வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு இருக்கும்.